அருமை தமிழர்களே அன்பான வணக்கங்கள் இப்ப மீண்டும் ஆரோக்கியமான காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் அப்படிப்பட்ட காலம்தான் தொடரும் அப்படின்றத கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை இப்படியே நீடிக்க வேண்டும் ஆனால் நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது என்னன்னா பழைய கண்ணதாசனுடைய ஒரு பாடல் உண்டுதான் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் அப்படின்னு எழுதியிருப்பார் அமைதியான நதியினிலே ஓடும் அப்படின்னு ஒரு பாடலில் இந்த வரி வரும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் அப்படின்னு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்றதில் பெருந்தொற்று வந்த காலத்தில் நிறைய பேர் நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொன்னாங்க என்ன தெரியுங்களா டிவியை பார்க்காதீங்க டிவியில் நியூஸ் பார்க்காதீங்க குறிப்பாக அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அந்த நேரத்தில் ஒரு பெரிய பதட்டம் பரவ எல்லோருக்குள்ளேயும் இருந்தது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்தி பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த ஊரில் இவ்வளோ பேர் இந்த ஊரில் இவ்வளோ பேர் இந்த மாநிலத்தில் இவ்வளோ அந்த மாநிலம் இப்படி தான் செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாருங்கள் போதும் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் உள்ளுக்குள் போடுகிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் யாராக மாறுகிறோம் மலர்கிறோம் அப்படிங்கிறது முடிவாகிறது திரும்ப திரும்ப நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லுவார்களே அதுவே உள்ளே கொண்டிருந்தால் நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் அதுவே உள்ளுக்குள் போயிருந்தால் வி பிகம் ஏ நெகட்டிவ் பர்சனாலிட்டி நம்முடைய ஆளுமை அப்படி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன வகுப்பில் ஒரு ஆசிரியர் தான் பாடம் நடத்திட்டே இருக்கிறார் அவர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் ஒரு ராஜாவுக்கு ஜோதிடர் ஒருத்தர் வந்து அவருடைய கைரேகையை பார்த்தாரு அவருடைய ஜாதகத்தை பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு தகவல் சொல்கிறாரு அரசே உங்கள் ராசிப்படி அதுவும் இப்போ நடக்கிற தசாபுத்தி படி இந்த சிவப்பு நிறத்தை நீங்கள் அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி வச்சுக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது செவப்பு நேரத்தையே பாருங்க ராஜா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் ராஜாவாச்சே சொன்னால் கேட்கணுமா அவள்தான் அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போட்டார் இனிமேல் நான் பார்க்கிற எல்லா பொருட்களும் சிவப்பாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அடிநா பெயிண்ட்டு அரண்மனை முழுக்க செவப்பு பெயிண்ட்டு அடி அப்படின்னுட்டார் அடி ராவோ ராவா அரண்மனையில் எல்லாத்தையும் செவப்பாக மாற்றிகிட்டு ராணிக்கு பேரை கூட செவப்பி அப்படின்னு மாற்றிட்டாங்க ஏன்னா எல்லாம் செவப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டார்ல இனிமேல் என்னை பார்க்க எல்லாம் செவப்பு கலர் ஆடை தான் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு அரசே தலைமுடி கருப்பாக இருக்குமே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் கிடையாது பியூட்டி பார்லரில் போய் கலரிங் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்ட்டார் அந்த காலத்தில் பியூட்டி பார்லாம் இருக்கா கேட்கப்படாது தலைமுடியே செவப்பாக மாற்று கருப்பே எனக்கு ஆவாது கருப்புன்னா நான் வெறுப்பு அப்படிங்கிறார் எல்லாம் சிவப்பு மயமாக மாறியாச்சு அரசே நம்ம குதிரை ப்ரவுன் கலரில் தானே இருக்குது அப்படின்னு அதுக்கு செவப்பு சாயம் பூசு அது செவப்பு குதிரையாக மாற்று அரசே பழம் ஏதாவது சாப்பிட்டா செவ்வாழை தான் சாப்பிடுவேன் அதுவும் சிவப்பு கலரில் தான் எதுவாக இருந்தாலும் செவப்பு அப்படின்னுச்சு அப்போ அவருடைய மகள் குட்டி பொண்ணு அது பக்கத்து நாடுக்கு தாத்தா வீட்டுக்கு போயிருக்குது லீவுலாம் முடிஞ்சதா என்னவோ தெரியல திரும்ப அது அங்கேருந்து வந்துடுச்சு வந்து பார்த்தா எல்லாம் ஒரே சிவப்பு வீடு சிவப்பு அரண்மனை சிவப்பு துணிமணி சிவப்பு குதிரை சிவப்பு கோழி சிவப்பு அப்பா இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல நேராக போச்சு அப்பா என்னப்பா எல்லாம் இப்படி மாற்றிருக்குதே என்ன காரணம் அப்படின்னு அவர் ஒன்றே செல்ல குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கண்ணா அது ஒன்றும் இல்லைடா ஜாதகப்படி ஜோசியர் தான் சொன்னார் நான் இனிமேல் சிவப்பு நிறத்தை அடிக்கடி பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் அதனால தான் செல்ல குட்டியோட இந்த செவந்த முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதான் மடியில் வச்சுருக்கிறான்னு உருட்ட ஆரம்பித்தார் அது உடனே என்ப்பா லூசாக பண்ணி அப்படின்னுச்சு ராஜாவாக இருந்தாலும் அப்பா தானே இதுக்கு குட்டி தானே அது கேட்குது லூசா பண்ணி அப்படின்னு ஏம்மா ஏன் இப்படி சொல்கிறான்னு இதுக்காக என்ப்பா எல்லாத்தையும் செவப்பாக மாற்றினேன் அம்மாண்டா செவப்பு கலரு எல்லாத்துலேயும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால தான் மாற்றினேன் வேறு என்ன பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது அப்புறம் அப்போ பெயிண்ட் அடிச்சா தானே முடியும் எல்லாத்தையும் அதான் மாற்றிட்டேன் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார் அது உழுந்து உழுந்து சிரிக்குது இதுக்கு ஏன்பா இப்படி பண்ணுற சிவப்பு கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டிங்கன்னா உனக்கு எதை பார்த்தாலும் செவப்பாக தானப்பா தெரியும் நீ சின்னதாக ஒரு கண்ணாடியை போட்டுக்க இதுக்கு ஏன் மற்றதெல்லாம் மாற்றின உனக்கு எல்லாம் செவப்பாக தெரியும் கண்ணாடி போட்டுக்க செவப்பாக தெரிய போகுது செவப்ப கலர் கண்ணாடி போட்டுக்க ஆ அப்படின்னு அது உழுந்து உழுந்து சிரிக்குது நீ போய் ஒரு ராஜா அப்படின்னு இந்த கதையை வகுப்பில் ஒரு ஆசிரியர் சொல்கிறார் அப்போ ஒரு பையன் எழுந்து ஒரு குறுக்கேள்வி கேட்குறான் சார் இந்த கதையில் ஒரு தப்பு இருக்குது சார் அப்படின்னு அவர் சொன்னார் கண்ணா இது கதை தான் நல்லா கேட்டுக்க நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒளிந்திருக்கிறது எல்லாத்தையும் செவப்பு நிறமாக மாத்துறதுக்கு பதிலாக அந்த ராஜா செவப்பு கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டார்னா தானாவே செவப்பா தெரிய போகுது இதை செய்யாமல் ஏகப்பட்ட அளவில் செலவழித்து அரண்மனை கஜானாவிலிருந்து செலவழித்து இவர் இந்த அளவுக்கு செவப்பா மாற்றிருக்கிறாரு அணுகுமுறையில் தான் விஷயம் இருக்கிறது அதை விட்டுவிட்டு எளிமையாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை இவ்வளவு செலவழிக்கலாமா அப்படின்னு யோசித்து அந்த அரசர் செயல்பட வேண்டும் இதுதான் நாம் கத்துக்கிற பாடம் பார்க்கிற விதத்தில் தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது பார்க்கும் விதம் முக்கியம் அப்படின்றதுக்காக தான்ப்பா இதை சொன்னேன்னு அந்த பையன் உன்னை இருந்தாலும் சார் இந்த கதையில் ஒரு தப்பு இருக்குது சார் அப்படின்னா என்னடா தப்பு சொல்லு அப்படின்னார் அவன் சொன்னான் சார் நீங்கள் தானே அவரை தானே இந்த கதை சொல்கிறீங்க ஆமாப்பா ராஜாக்கள் காலத்திலாம் இந்த ஸ்பெக்ஸுன்றது ஏது சார் அப்போல்லாம் கண்ணாடியே கிடையாதே அப்படின்னு அந்த ஆசிரியர் பதில் சொன்னார் இதான் நீ பையன்றத நிரூபிச்சிட்ட நீ போய் வரலாறு எடுத்து பாரு ஜஹாங்கீர்னு ஒரு மன்னர் கேள்விப்பட்டிருக்கிறியா அவர் காலத்திலே கண்ணாடி வந்துருச்சு அக்பர் காலத்திலே கண்ணாடி வந்துருச்சு ஷாஜஹான் கண்ணாடி போட்டிருக்கிறாரு இவ்வளவு ஏன் ரோம் பற்றி எரியிறப்போ நீரோ ஃபிடில் வாசிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நீரோ கூட கண்ணாடி போட்டிருந்துருக்கிறான் கண்ணாடின்றது அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜா இதுக்கெல்லாம் வரலாறு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் பாத்தியா இப்போ கூட நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு சரியாக பார்க்க தெரியாமல் கண்ணாடி அந்த காலத்தில் இருக்கா இல்லையான்னு தான் நீ யோசிட்டு இருக்கே தவிர இதுக்கு பின்னால் இருக்கிற கருத்து என்னன்னு கவனிக்காமல் விட்டுட்டியே நான் சொல்கிறதே ஒன்றை மாதிரி ஆளுக்காகத்தான் அப்படின்னு அந்த ஆசிரியர் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் எதையும் கண்ணாடி போட்டு கொண்டு பார்க்கிறோமா சரியாக கவனிக்கிறோமா என்பதுதான் முக்கியம் வெறும் சந்திப்போம் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை பண்ணுங்க